ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த மார்க்கத்தில் மிக முக்கியமான அடிப்படை அல்லாஹ்வை நம்ப வேண்டும், மலக்குமார்களை நம்ப வேண்டும், நபிமார்களை நம்ப வேண்டும். இப்படி ஈமானுக்குத்தான் இந்த மார்க்கத்தில் மிக முக்கியமான ஒரு இடம் இருக்கிறது. ஒரு மனிதன் ஈமான் இல்லாமல் தொழுகிறான் என்று சொன்னால் அந்த தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு மனிதன் நோன்பு பிடிக்கிறான் ஆனால் ஈமான் கொள்ளவில்லை, அவனுடைய நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஈமானுக்கு பிறகுதான் எல்லா இபாதத்துகள் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இபாதத்துகள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஈமானை அதிகப்படுத்த வேண்டும். ஈமான் ஒரு மனிதன் உயர்வான ஒரு இடத்துக்கு போயிட்டார், ஈமானில் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டார். அவருடைய எல்லா நாட்களிலும் அப்படித்தான் ஈமான் இருக்குமா என்று கேட்டால் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், அல் ஈமானு யஸீது வயன்குஸ், ஈமான் கூடும் குறையும். எப்படி ECG வந்து மேலையும் கீழையும் போயிட்டே இருக்குமோ அந்த மெஷின்ல, இதே போன்று ஒரு நாளைக்கு ஈமான் கூடும், மறுநாள் ஈமான் குறையும். இந்த ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு தந்ததை இபாதத் செய்வதற்காக நல்ல அமல்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பட்டியலே ரசூலுல்லாஹ் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் தொழுதால், இந்த மாதிரி நோம்பு பிடித்தால், அதனால் உங்களுக்கு மறுமை பலன் இருக்கிறது, அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை அதிகரிக்கும். அதே போன்று சில நன்மைகளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில நன்மைகளையும் சொன்னார்கள். அந்த வகையில் இன்றைக்கு இந்த ஜும்மாவுடைய உரையில் நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் அத்தனையும் அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் நாம் என்ன மாதிரியாக அந்த இபாதத்துகளை செய்ய வேண்டும் என்பதைத்தான் சுருக்கமாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்மளை பொறுத்தளவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதார்களோ அப்படி நாம் தொழக்கூடியவர்களாக இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தையாத்தில் இப்படித்தான் விரலை வைத்தார் என்று சொன்னால் ஊரை எதிர்த்தாலும் நாம் அப்படி வைக்கிறோம், அந்த மாதிரி விரலை அசைக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதது போன்று நாம் தொழுகிறோம். ஆனால் நான் கேட்கிறேன், நம்ம எத்தனை பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கல்பு தொழுகிற நேரத்தில் எப்படி இருந்தது என்று படித்து பார்த்து நம்ம கல்பை அப்படி கட்டுப்படுத்தி தொழுகிறோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபவைலுல் முஸல்லி, தொழக்கூடியவர்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் சொல்கிறான். தொழாதவர்களுக்கு கேடு உண்டு, தொழாதவர்களுக்கு நரகம் உண்டு. அதற்கு என்று அல்லாஹ் வந்து நரகங்களை செய்து வைத்திருக்கிறான். தொழுதவர்களை பார்த்து அல்லாஹ் கேடு என்று சொன்னால் நானும் நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த தொழுகையாளருடைய குரூப்பில் நானும் நீங்களும் இருக்கிறோமாண்டு தினம்தோறும் விசாரிக்கணும். உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் கபர்களுக்கு பக்கத்தில் போய் அழுது கொண்டே இருப்பார்கள். ஒரு சில தோழர்கள் கேட்டார்கள் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களை பார்த்து, நீங்கள் சொர்க்கத்தை பற்றி சொல்கிற நேரத்தில் நரகத்தை பற்றி சொல்கிற நேரத்தில் எல்லாம் அழாத அளவுக்கு
கபருக்கு, இந்த கபர் பக்கத்தில் வந்து அழுகிறீர்களே, என்ன காரணம்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, எல்லா எத்தனையோ படித்தரங்கள் இருக்கு சொர்க்கத்துக்கு போக, எல்லா படித்தரங்களையும் ஆரம்பம் இந்த கபர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், எனக்கு எத்தனையோ காட்சிகள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது, இந்த கபரில் செய்யப்படுற வேதனை மாதிரி அதிபயங்கரமான ஒரு காட்சியை நான் கண்டதே இல்லை. அதை கேட்ட நாளில் இருந்து நான் கபர்களுக்கு வந்தால் இந்த இடத்தில் எனக்கு என்ன ஆகும் என்று நினைத்து நான் அழுவேன். இதை நான் தப்பிவிட்டேன் என்று சொன்னால், இந்த கபருடைய வாழ்க்கை நன்றாக அமைந்தது என்றால், என் அதுக்கு பிறகுள்ள எல்லா படித்தரங்களும் நல்லாக அமையும். இதில் நான் பிழை விட்டு விட்டேன் என்றால், இந்த கபருடைய வாழ்க்கையில் நான் தோல்வி விட்டு விட்டேன் என்று சொன்னால், அத்தனை படித்தரங்களும் நான் தோத்து விடுவேன். அதனால் தான் என்னை நான் பரிசோதனை செய்து கொள்கிறேன். இந்த இடத்துக்கு வந்து, இந்த இடத்தில் இருந்து நான் இந்த இடத்தில் நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு தகுதியானவான்னு நினைக்கிற நேரம் எல்லாம் என் கண்கள் இருந்து கண்ணீர் போகிறது என்றார்கள் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மாதிரி எனக்கும் உங்களுக்கும் ஏன் எண்ணம் வரவில்லை? நாங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் தொழுகிறோம், ஆனால் இந்த தொழுகை எங்களை மாத்தியதா? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு கண்ணீர் வந்த மாதிரி எங்களுக்கு கண்ணீர் வந்ததா? அப்படி என்றால் எங்கள் இபாதத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. அஷரியா கோத்திரத்திலிருந்து ஒரு கூட்டம் வர்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிஹாதுக்கு தயாராக இருக்கிறார்கள். வந்து கேட்டார்கள், யார சொல்லல்லா, நான் எங்களிடம் ஜிஹாதுக்கான எந்த பொருளும் இல்லை, ஆனால் உடல் வலிமை இருக்கிறது யார சொல்லலாம், சண்டை பிடிக்க முடியும் யார சொல்லலாம், எல்லா பொருட்களோடும் தான் ஜியாதுக்கு போகணும், என்ன இவருக்காக வேண்டி ஒட்டகம் இல்லை அவருக்கு கொடுக்கறதுக்கு, அவர் ஒட்டகத்தில் வந்தால்தான் அவருக்கு போகலாம் ஜியாதுக்கு. யார சொல்லலாம், ஒரு கூட்டமே வர்றார்கள், நாங்கள் ஜியாதுக்கு தயார் யார சொல்லலாம், எங்களிடம் எந்த பொருளும் இல்லை, எங்களை இணைத்துக் கொள்வீர்களா? பெருமானார் சொல்லிவிட்டார்கள், எங்களிடம் எந்த பொருளும் இல்லை, உங்களை கூட்டி போகணும் நீண்ட தூரம், அதனால் நீங்கள் வந்து உங்களை ஜியாதுக்கு எடுக்க முடியாதுன்றாங்க. அதோட பேசி பேசி பார்க்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏலாதேன்றாங்க. அபு மூஸல் அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு கோத்திரத்துடைய தலைவர், முக்கியமானவர், அவரை அனுப்புறாங்க. ரசூலுல்லாஹ் ரொம்ப நெருக்கம் தானே, இவரை அனுப்பியாவது ஜியாதுக்கு நாங்கள் வாய்ப்பு பெறுவோம். அவர் வந்து சொன்னார், யார சொல்லல்லா, எங்கள் கூட்டம் மிகவும் விருப்பமாக இருக்கிறார்கள், என்னுடைய கோத்திரம் தயாராக இருக்கிறார்கள், யார சொல்லல்லா, அவர்கள் ஜியாது செய்வதற்கு தயார், அவர்கள்ட்ட எந்த பொருளும் இல்லை யார சொல்லல்லா, அவர்களை இணைத்துக் கொள்ளுங்களேன்னு யார சொல்லலாம். எதற்கு ஆள் போட்டு பேசுறாங்கன்னு பாருங்க, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜிஹாதில் இருந்து வருவதற்கல்ல ஜிஹாதுக்கு போவதற்கு ஆள் போட்டு பேசுறார்கள். வருவதற்கு ஆள் போட்டு பேசினால் நியாயம் என்று சொல்லலாம், போவதற்கு பேசுகிற நேரம் பெருமானார் சொல்லிவிட்டார், அபு மூசா எப்படி கூட்டி போவது, எப்படி கூட்டி போவது, எந்த சொத்தும் எதுவுமே இல்லை, அவர்களை அவ்வளவு தூரம் யாரை எப்படி கூட்டி போவாங்க, அந்த சாதனங்கள் இல்லாமல் அவர்களை கூட்டி போக முடியாது. அபு மூசா எந்த அளவுக்கு ஹதீஸில் வருகிறது என்றால் தேம்பி தேம்பி அழுகிறார், எங்களுக்கு ஜியாதுக்கு போவதற்கு என்னுடைய கூட்டத்துக்கு முடியவில்லை என்று அழுகிறார்கள். அல்லாஹ் உடனடியாக வகை அறிவிக்கிறான், யார் அழுது கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை, நீங்கள் ஜியாது செய்யவில்லை என்று எந்த குற்றமும் இல்லை என்று அல்லாஹ் வகை அறிவிக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனக்கும் உங்களுக்கும் ஜியாது என்று சொன்னாலே பயம் வருகிறது, அது பயங்கரமான நிலைமை என்று நினைக்கிறோம். உங்களுடைய குழந்தைகள் வந்து எங்கள் கண் முன்னாடி தெரிகிறது, எங்களுக்கு ஜிஹாதுக்கு வர வேண்டும் என்று சொல்லி அனுமதி பெறாத நேரத்தில் தேம்பி தேம்பி அழுகிறார்கள் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது. அந்த மாற்றத்தை நடத்துவதற்கோ அந்த மாற்றம் நிகழாமல் இருப்பதற்கோ எங்களுக்குள் எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ்வுடையார்களே. அப்படி என்று சொன்னால் நாம் தொழக்கூடிய தொழுகை உண்மையாகவே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தொழுகையா என்று நானும் நீங்களும் அடிக்கு ஒரு முறை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சுவர்க்கத்தின் திறவுகோலே தொழுகை என்று சொன்னால் நாம் 20 ஆண்டுகள் தொழுது 50 ஆண்டுகள் தொழுது தொழுகை அல்லாஹ் தூக்கி வீசி விட்டால் என்னுடைய நிலைமை என்ன, உங்களுடைய நிலைமை என்ன? இந்த நேரத்தில் இந்த ஜும்மாவுடைய உரையில் இந்த சிந்தனை உங்களுக்கு மத்தியிலும் எனக்குள்ளேயும் உருவாக்கலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் உட்கார்ந்திருக்கிறார். ஒருவர் வந்தார், திடீரென்று வந்து தொழுதார், தொழுது விட்டு வந்து அஸ்ஸலாமு அலைக்க யார சொல்லலாம்,
அல்லாஹ்வுடைய தூதரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று சொன்னார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலைக்கும் சலாம் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். இன்னக்கிலம் துசல்லி ஃபர்ஜி ஃபஸல்லி, நீ தொழலப்பா போய் திரும்ப தொழுவென்றார்கள். அவர் திரும்ப போய் தக்பீர் கட்டி தொழுதார். மறுபடி வந்தார், யார சொல்லலாம் தொழுது முடித்து விட்டேன் யார சொல்லலாம் என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை நீ தொழவில்லை, மறுபடி போய் தொழுவென்றார். மறுபடி தொழுது விட்டு வந்தார். இப்படி மூன்று தடவை கடைசியாக வந்து சொன்னார், யார சொல்லலாம் இதற்கு மேல் எனக்கு தொழ தெரியாது, எப்படி தொழ கற்றுக்கொண்டேனோ அப்படி தொழுதேன் யார சொல்லலாம், இதற்கு மேல் எனக்கு தொழவே தெரியாது யார சொல்லலாம், நீங்கள் சொல்லித்தாருங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் விளையாட்டுல பிரச்சனை இருக்குல்ல, தொழுகையில் செயலில் பிரச்சனை என்றால் ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுப்பார்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை லம் துசல்லி, நீங்கள் தொழுதீர்கள் பிழை இருக்கிறது என்று சொல்லவில்லை, இன்னக்கெல்லாம் துசல்லி நீ தொழவே இல்லை என்றார் ரசூலுல்லாஹ். என்ன பிரச்சனை என்று கேட்டால் ரசூலுல்லாஹ் சொன்னார், நிதானமாக ருக்கூ செய் என்றார், நிதானமாக சஜதாவில் விழுந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன் தொழுகையில் நிதானத்தை கடைபிடி என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், ரசூலுல்லாஹ் தொழுகையில் திருடர்களை உங்களுக்கு சொல்லி தரட்டுமான்னு கேட்டார்கள். யார ரசூலுல்லாஹ், யார் யார ரசூலுல்லாஹ் தொழுகையில் திருடர்கள், அவர்கள் ருக்கு செய்வார்கள், சுஜூது செய்வார்கள், வேகமாக செய்து முடித்து விடுவார்கள், காக்கா குத்துற மாதிரி. இந்த மாதிரி அவர்கள் தான் தொழுகையில் திருடர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் கேட்கிறேன், அல்லாஹ் எந்த தொழுகையாளுக்கு திட்டுகிறான், தொழக்கூடியவர்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த வார்த்தையை அல்லாஹ் முடிக்கவில்லை, அல்லதீன சலாத்தையும் சாவூன், அவர்கள் மறந்த நிலைமையில் பொடுப்போக்காக தொழுகையில் இருப்பார்கள். அல்லாஹ்வுக்கு தக்பீர் கட்டுவார்கள், தான் என்ன ஓதினென்று தெரியாமல் ஓதக்கூடியவர்கள் நம்ம அதிகமானவர்கள். சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதி முடித்திருப்பார்கள். ஃபாத்தியா உங்களுடைய கல்புக்கு என்ன செய்தது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? சூரத்துல் ஃபாத்தியா உள்ள அதிசயம் நமக்கு தெரியுமா? அந்த அதிசயம் நம்மை மயக்க வைத்ததா? சூரத்துல் ஃபாத்தியா எங்களுக்கு உயிரோட்டம் தந்ததா? வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளோடும் தொழுகைக்கு வருவோம், வந்தால் தொழுது முடிஞ்சால் அத்தனை பிரச்சனையும் இறக்கி வைத்தது மாதிரி ஒரு எண்ணம் வர வேண்டும். எங்களுக்கு தொழுவதுதான் பெரிய பாறாங்கல்லையே தலைக்கு தூக்கி வைக்கிற மாதிரி, தொழ வேண்டுமே என்று சொல்லுவார்கள் நேரத்தை பார்த்து. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உண்மையான தொழுகை எந்த தொழுகை? நானும் நீங்களும் அடிக்க ஒரு முறை எங்கள் தொழுகையை நாங்கள் விசாரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். சஹாபாக்கள் எந்த தொழுகையை அழுதார்களோ, எந்த தொழுகை அவர்களை மாற்றியதோ, அந்த தொழுகை நம்மிடம் இருக்கிறதா என்று ஒரு வாட்டிக்கு பல வாட்டி நாம் என்னிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்கிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் அக்பர் என்றால் அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று கைகளை கட்டிக்கொண்ட உடனே வஜ்ஜரத்து ஓதுவார்கள். சிலர்கள் வஜ்ஜரத்து நீண்டது, எத்தனை பேர் அர்த்தம் புரிந்து தொழுகிறீர்கள், ஓம்ரீம் கட்டு கட்டுன்னு ஒருத்தன் சொல்றான், இதனால் என்ன நடக்கிறது? மந்திரிக்கிறான், மந்திரிக்கும் வாசனை அவனுக்கும் தெரியாது மற்றவனுக்கும் தெரியாது. இதே மாதிரி எத்தனை பேருக்கு சூரத்துல் ஃபாத்தியாவின் விளக்கம் தெரியும், சூரத்துல் ஃபாத்தியா ஓதுகிற நேரம் அல்லாஹ் என்ன செய்கிறான், என்ன சொல்லுகிறான், நமக்குள் என்ன மாற்றத்தை தருகிறான், இந்த சிந்தனை நம்மில் பலர்களுக்கு இல்லை. மன ஆறுதல் தேடி ஏராளமான இடங்களுக்கு போகிற மனிதர்கள், மன ஆறுதல் குர்ஆனிலும் தொழுகையிலும் இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்கள் எத்தனை பேர் இந்த பக்கத்தில் ஜாகிரா காலேஜில் படித்து விட்டு வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்து விட்டு இஸ்லாத்தில் எதுவும் இல்லையா, இஸ்லாத்தில் மன ஆறுதல் இல்லையா, மன ஆறுதலை தேடி இந்த மாநிலாக்கு இந்த பன்சலைக்கு போய் ஒரு தேரராக மாறிய ஒரு குணிப்பெட்டிய மாணவன் அவன் பேசுறான். அந்த அந்த ஆடையை அணிந்து கொண்டு ஒரு தேரரான நிலைமையில் இருந்து கொண்டு நிம்மதியை தேடினேன், நிம்மதி எங்கேயும் இல்லை, எனக்கு நிறைய செல்வங்கள் உண்டு, சொத்து உண்டு, நிறைய விஷயங்கள் உண்டு, நான் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறேன், அங்கே வேலை செய்தேன், நான் எதிர்பார்க்கிற நிம்மதி எங்கேயும் இல்லை, நான் நிறைய புத்தகங்கள் படித்தேன், பிறகு நான் நினைத்தேன் புத்தரிடம் நிம்மதி இருக்கிறது என்று நான் என் தலையை மடித்துக் கொண்டு நான் இந்த மார்க்கத்தில் வந்து சேர்ந்து கொண்டேன், இணைந்து கொண்டேன் என்று அப்படி இருந்து கொண்டு பல சொல்லுகிறான் அல்லாஹ்வுடைய நபியார்கள். அப்படி என்று சொன்னால் இந்த மார்க்கத்தில் உள்ள நிம்மதியை அவர் உணர்ந்து கொள்ளாத அளவுக்கு என்னுடைய சமூகம், நாங்கள் அந்த அளவுக்கு தான் தொழுது கொண்டிருக்கிறோம். எங்கள் தொழுகை எங்கள் கல்புகளுக்கு அமைதி தந்திருந்தால் நாங்கள் ஆயிரம் பேருக்கு சொல்லுவோம், இது அமைதியான ஒரு தியானம், எங்களுக்கு மிகப்பெரும் அமைதியை உருவாக்கக்கூடிய ஒரு தியானம். எந்த பிரச்சனையோட வந்து அல்லாஹ்வுக்கு முன்னாடி நின்று நீ தக்பீரை கட்டி தொழுதப்பார், உன் பிரச்சனை பறக்கவில்லை என்றால் தைரியத்தோட பேசியிருப்போம், எங்களால் ஏன் பேச முடியவில்லை தெரியுமா? அப்படிப்பட்ட அமைதி நானும் நீங்களும்
பெறவில்லை என்பதுதான் அல்லாஹ்வுடைய. அதற்காக தொழுகையில் பிரச்சனை, தொழக்கூடிய எங்களிடம் தான் பிரச்சனை இருக்கிறது. சஹாபாக்கள் எல்லாம் தேம்பி தேம்பி அழுவதற்கு காரணம் என்ன? ஏராளமான சம்பவங்கள் உண்டு இந்த மாதிரியான அவர்களுடைய வாழ்க்கையில். தேம்பி தேம்பி அழுவதற்கு காரணம் அவர்கள் ஒழுங்காக தொழுதார்கள் அல்லாஹ்வுடைய. சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதுகிற நேரம் எங்கள் கல்விகளுக்கு எவ்வளவு அமைதி வர வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதில் தான் மன அமைதி இருக்கிறது. அப்படி என்றால் உங்களுக்கு தேவையான மன ஆறுதல், நீங்கள் எதிர்பார்க்கிற மன ஆறுதல் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதில் தான் இருக்கிறது. மனிதனுக்கு பெரிய பிரச்சனை என்ன? இன்றைக்கு எல்லாம் சரி என்று சொத்தை கொண்டு போய் கையிலே கொடுப்பான், திரும்பி பார்த்தால் பொண்டாட்டி கிட்னி போயிருக்கு. இங்கால் பாப்பான் பெரிய அரண்மனையை கட்டுவான், கட்டிவிட்டு குடிசையில் உள்ளவன் நாலு பிள்ளைகளோட போவான் அரண்மனைக்கு. போகிற வழியில் ஒரு பிள்ளை ஆக்சிடென்ட் ஆகி மௌத் ஆகிவிடும். அரண்மனைக்கு போனவன் அழுது கொண்டே இருப்பான். ஏன், என்ன நடக்கிறது ஏது நடக்கிறதுன்னு யாருக்குமே தெரியாது. நடந்ததுக்கு பிறகு வேண்டுமானால் சொல்லலாம், ஒரு ஆள் காசேலுக்கு போய் பிராணம் வாங்கிட்டு வருவார், வீட்டுக்கு வந்து ஆறாபாரமாக வைத்து ஒரு பயணம் போய் வருவார், வர்ற வழியில் ஆக்சிடென்ட் ஆகி விடுவார், அவருடைய காலில் பாதி எடுத்தாச்சு. வந்தவருக்கு இப்பொழுதுதான் புரியும், அல்லாஹ் பிராடவை தந்தது என் காலில் பாதி எடுப்பதற்கு. அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் ஏன் எது எதுக்கு நடக்கிறது என்று யாருக்கும் தெரியாமல் குழம்பி போகிற நேரம், அந்த ஒவ்வொரு குழப்பத்துக்கும் அல்லாஹ் தொழுகையில் பதில் வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய இந்த தொழுகை அதற்கான பதிலான அமையும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள். ஃபாத்திமா ரழியல்லாஹு அவர்கள் அந்த வாப்பாவை கேட்கிறார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இல்லைன்றாங்க. வந்தவர் வந்தவங்க திரும்பி போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வர ஆயிஷா சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், உங்கள் மகள் வந்து விட்டு போனார்கள். பெருமானார் வந்த வேகத்திலேயே திரும்பினார்கள். ஃபாத்திமா ரழியல்லாஹு சொன்னார்கள், என் தகப்பன் வீட்டுக்கு வருகிற நேரத்தில் நானும் என்னுடைய கணவர் அலி பின் அபி தாலிப் ரழியல்லாஹு அவர்கள் ஒரு விருப்பில் அமர்ந்திருக்கிறோம். ரசூலுல்லாஹ் வந்தார்கள். வந்தவர் சலாம் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து அப்படியே ஞானும் என்னையும் என் கணவரையும் பிளந்து நடுவில் உட்கார்ந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலில் உள்ள கூதல் எனக்கு தெரிந்தது. ரசூலுல்லாஹ் அவ்வளவு நெருக்கமாக எங்க ரெண்டு பேரையும் பிளந்து வந்து உட்கார்ந்தார்கள். என் தகப்பன் அந்த அனுமதி உண்டு அவருக்கு, அவருக்கு உண்டு. அவர் வந்து உட்கார்ந்து விட்டு என் முகத்தை பார்த்தார், என் கணவர் முகத்தை பார்த்தார், ரெண்டு பேருக்கும் சண்டை என்று நினைத்தார், என் மகள் வீட்டுக்கு வந்தது அதுக்கு என்று நினைத்தார். என்னென்று கேட்டோம், யாரும் சொல்லல. என் தாப்பானை பார்த்து சொன்னேன், பாப்பா எனக்கு இதுக்கு மிச்சம் வேலை செய்ய இயலாது, இருந்தாலும் எனக்கு அவ்வளவு வருத்தம் பாப்பா, அதனால் எனக்கு ஒரு வேலைக்காரன் வேண்டும் என்று சொல்கிற நேரம் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த பாடம் என்ன? சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். ஏன் மனசுல அமைதி இல்லாட்டி வேலை செய்கிற நேரம் டயர்டாயிரும், கடுமையான கஷ்டம் வரும். அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் பாடம் படித்து கொடுத்தார்கள். சுபஹானல்லாஹ் சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி 33 தடவை, அல்லாஹு அக்பர் சொல்லி எல்லாம் போய்விடும். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாப்பா பேச்சை கேட்டுவிட்டு பிறகு சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதி, எவன் கரத்தில் என் ஆன்மா இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக நான் அந்த அஸ்கார்களை ஓதிக்கொண்டே வந்தேன். வல்லாஹி எனக்கு எந்த துணையும் தேவைப்படவில்லை, அல்லாஹ் என்னுடைய உடலுக்கு ராகத்தை தந்திருந்தான் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் இதை அனுபவித்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சத்தியம் செய்து சொன்னார்கள், இந்த ஜிக்ர் எனக்குள் மன அமைதியை தந்தது. பெருமானார் வேலைக்காரன் கொடுக்கவில்லை, பிரச்சனை மனசுல ப்ராப்ளம், அதனால் உடலுக்கு வலி. மனசுல உள்ள பிரச்சனையை நீக்கினால் உடல் வலி நீங்கிவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்பொழுது நான் கேட்கிறேன், தொழுகையிலே தக்பீர் கட்டின உடனே அல்லாஹும்ம பாயித் பைனி ஓதுவார்கள் சிலர், அதான் சின்ன அவுரத். அல்லாஹும்ம பாயித் பைனி வபைன கத்தாயா கமா பாஅத்த பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எத்தனை பேர் உணர்ந்து அல்லாஹ்விடம் சரணாகதி அடைந்து இந்த பொருளை உணர்ந்த அல்லாஹ்விடம் கேட்டீர்கள், அல்லாஹும்ம பாயித் பைனி, யா அல்லாஹ் வபைனல் கத்தாயா, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்துக்கும் எனக்கும் மத்தியில் ஒரு பெரிய தூரத்தை உண்டாக்கிறேன். எந்த அளவுக்கு என்றால் மஷ்ரிக் வல் மக்ரிப், இந்த கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக என்னுடைய பாவத்தையும் என்னையும் தூரமாக்கிவிடியா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எத்தனை பேர் சரணாகதி அடைந்து தொழில் புரிந்து அல்லாஹ்விடம் கேட்டோம், அல்லாஹும்ம பாயித் பைனி வபைன கத்தாயா கமா பாஅத்த பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப், அல்லாஹும்ம நக்கீனி மினல் கத்தாயா கமா யுனக்க தௌபுல் அபியலு மினல் தனஸ், வெண்மையான ஆடை அதை கழுவினால் எப்படி அழுக்குகள் போய் வெளிச்சமாக நிற்குமோ அதே போன்று என்னுடைய பாவத்தை எல்லாம் கழுவி விடியா அல்லாஹ். எத்தனை சகோதரர்கள் உணர்வோடு கேட்டோம், இது தொழுகை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே.
நாவை அசைப்பது அல்ல தொழுகை, உடலை அசைப்பது அல்ல தொழுகை, கல்வி அசைய வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. எத்தனை பேர் தாங்கள் ஓதுவது என்று புரியாமல் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹும் அக்ஸில் ஹத்தாயா பில் மாஇ வத்தல்ஜி வல் பரதி. யா அல்லாஹ், குளிராலும் பனிராலும் சன்னியாலும் என்னுடைய பாவங்களை எல்லாம் கழுவிவிடு. யா அல்லாஹ், நான் கேட்கிறேன் தொழுகை என்றால் நான் என்ன ஓதுகிறேனோ அந்த ஓதல் எனக்கு தெரியணுமா இல்லையா? நான் என்ன ஓதிருக்கிறேன் கல்வி புரியணுமா இல்லையா? எத்தனை பேர் பொருள் உணர்ந்து அல்லாஹ்விடம் சொல்லுகிறோம் என்று கேட்டு நீங்கள் சொல்லியிருப்பீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாவம் செய்யாத எந்த அடியானும் இல்லை. பாவங்கள் நடந்து கொண்டே இருக்கும் என்றால் ஒவ்வொரு தொழுகையிலும் முதல் வேளை இறைவா என் பாவத்துக்கும் எனக்கும் மத்தியில் ஒரு பெரிய தூரத்தை தந்துவிடுவார். அல்லாஹ் இதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் தௌபாவுடைய வாசலை அல்லாஹ் எது வரைக்கும் திறந்து வைத்திருக்கிறான்? ஒரு அடியான் தௌபாவுடைய வாசலை திறந்து வைப்பதற்கு காரணம் என்ன? ஒரு அடியான் பாவம் செய்து கொண்டே இருப்பான். இந்த தொழுகை அதுக்கு பாய சுத்தமாக அமைய வேண்டும். அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுக்கு தக்பீர் கட்டி அவுது பிஸ்மி ஓதி சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதி விடுவோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வை புகழுகிறோம். எங்கள் கல்புகள் நிஜமாக அல்லாஹ்வை புகழ்ந்ததா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அகில உலகத்தை படைத்த இறைவா உனக்கே எல்லா புகழும். நிஜமாக உங்கள் கல்புகள் சொன்னதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நிமிடங்களும் நீங்கள் எடுத்து பாருங்கள். என் ரத்த துளியை எடுத்து ஒரு விஞ்ஞானி கையில் கொடுத்து இதை செஞ்சுதான் கேட்டால் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், எந்த விஞ்ஞானியாலும் என் ரத்த துளியை வல்லாகி செய்ய இயலாது. எவ்வளவெல்லாம் செய்கிறான், விண்வெளிக்கு போய் வர்றான், ஆகாயத்தில் பறக்கிறான், 30,000 அடி மேல பறக்கிறான். என் ரத்த துளியை செய்வதற்கு இந்த உலகத்தில் எந்த விஞ்ஞானிக்கு மேலாது? இன்னொருட்டேந்து எடுத்து தரலாமே தவிர, இன்னொருட்டேந்து ஏயா பிஆ ஏ பாசிட்டிவான்னு பார்த்து தரலாமே தவிர, இந்த இரத்த துளி இந்த உலகத்தில் எந்த விஞ்ஞானிக்கும் செய்ய முடியாது. அப்படி என்றால் ஓடுகிற இரத்தம் அல்லாஹ்வை புகழக்கூடிய விதத்தில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நிஜமாக உங்கள் கல்புகள் உங்கள் அத்தனை உறுப்புகளும் அல்லாஹ்வை புகழ்ந்த வண்ணமே அல்ஹம்து சொன்னதா? அல் ரஹ்மான் ரஹீம், அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுடைய ரஹ்மான், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரஹ்மான் என்று சொன்னால் அளவற்ற அல்லாஹ், ரஹீம் என்று சொன்னால் நிகரே இல்லாத பிறம்பு மிக்கவன். அர்த்தம் என்ன? ரஹ்மான் என்றால் உலமாக்கள் சொல்கிறார்கள், ரஹ்மான் என்று சொன்னால் எல்லாத்துக்கும் அல்லாஹ் என்ன பண்ணிருக்கிறான், தண்ணி வேணுமா நீ காஃபிரா முஸ்லிமா நல்லா பார்க்க மாட்டான், உனக்கு என்ன வேணுமோ அத்தனையும் தருவான். ரஹீம் என்று சொன்னால் கேட்கக்கூடியவர்களுக்கு பிரத்யேகமாக அன்பு காட்டுது. கேட்கிற அடியானுக்கு எத்தனை தடவை கேட்டு உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகளை அல்லாஹ் தீர்வு தந்திருப்பான். ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லுகிற நேரம் உங்கள் கல்புகள் நடுங்கியதா? அல்லாஹ்வின் பக்கம் திரும்பியதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்ஹம்து என்று ஒரு அடியான் சொல்லுகிற நேரம் அல்லாஹ் சொல்லுவானாம் பக்கத்துள்ளவருக்கு, என் அடியான் என்னை புகழ வேண்டிய விதத்தில் புகழ்ந்து விட்டான் என்று அல்லாஹ் சந்தோஷப்படுவானாம். தொழுகிற நேரத்தில் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் என்று எத்தனை பேர் அந்த சந்தோஷத்தை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள். அர் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லுகிற நேரம் என் அடியான் என்னை போற்ற வேண்டிய விதத்தில் போட்டிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுவானாம். அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் என்னை பத்தி எவ்வளவு சந்தோஷப்பட வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. நியாய தீர்ப்பு நாளில் அவன் தான் அதிபதி. அந்த தீர்ப்பு நாளில் நியாயம் வழங்கப்படுகிற நேரம் அந்த நியாய தீர்ப்பு நாளில் என்னுடைய நிலைமை என்ன? இந்த கல்வியில் இந்த சிந்தனை வந்ததா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்கள் இந்த ஒவ்வொரு வரியையும் உணர்ந்து அழுது தெளிவாக புரிந்து இதற்கு தஃப்ஸீர் சொல்வதற்கு ஜும்மாவில் முடியாது. நீண்ட நேரம் அவர்கள் இந்த தொழுகை விளங்கி ஓதினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இய்யாக நஅபுது வஇய்யாக நஸ்தயீன், இந்த உலகத்தில் எந்த மனிதனாக இருந்தாலும் உன்னையே வணங்குகிறேன், உன்னிடத்திலே உதவி தேடுகிறேன் இறைவா என்று வந்தாக வேண்டும். அல்லாஹ்வுடைய வந்தாக வேண்டும். பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய தாய் தகப்பன் நினைக்க கூடாது, சாலியான பிள்ளை, என் பிள்ளையை டாக்டர் ஆக்கிட்டேன், ரொம்ப அடக்கமான பையன், என்னை பார்த்து கொள்வார்கள், என்னை கவனிப்பார்கள் என்று உங்களால் சொல்ல இயலாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதில் பிரயோசனத்தை நாடினானோ அதில் பிரயோசனம் கிடைக்கும். எதில் பிரயோசனத்தை எல்லாம் நாடவில்லை அதில் எல்லாம் தரமாட்டான். எத்தனையோ பிள்ளைகள் கொடுக்கிறான் முந்தநாட்டு பேப்பர்ல, ஒரு பிள்ளை தன்னுடைய உமாவை கூட்டில் அடைத்து வைத்திருக்கிறார், கூட்டில். இது ரெண்டாவது சம்பவம். இதற்கு ஒரு மாதங்களுக்கு முன்னாடி வீட்டில் 3 நாய்களை உலாவிட்டு விட்டு ஒரு பெண் 73 வயசு தகப்பனை நாய் கூட்டில் அடைத்து வைத்திருக்கிறார். பிடிச்சி போலீசார் கைது செய்யற நேரம் கேட்கிறா, என்னப்பா பிரச்சனை? எங்க வாப்பா அங்காங்கி சிறுநீர் கழிக்கிறார், வீட்டுல எல்லாம் மூத்திரம் போயிடறாரு,
இது ஒரு பெரிய பிரச்சனை என்று நாய்க்குட்டில் அடைத்து வைத்திருக்கிறார். அந்த தகப்பன் இந்த பிள்ளை பிறக்கிற நாளில் இதை தெரிந்திருந்தால், என் பிள்ளைத்தான் என்னை இந்த மாதிரி கொடுமை பண்ணும் என்று தெரிந்திருந்தால் வாழ விட்டிருப்பார், எவ்வளவு துடித்திருப்பார், எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார், ஒரு பிள்ளை கிடைத்தது என்பதற்கு எத்தனாயிரம் பேரிடம் பேசியிருப்பார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடைசி நேரத்தில் அந்த பிள்ளையிடம் பிரயோசனம் எழுதவில்லை என்று சொன்னால் யாராலும் சொல்ல முடியாது, என் பிள்ளையை நான் சிறப்பாக வளர்த்து விட்டேன், என் பிள்ளை எனக்கு பயனளிக்கும் என்று யாருக்கும் சொல்ல இயலாது. உன்னிடமே நாங்கள் அடிமையாக இருக்கிறோம், உன்னை வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம். இறைவா, நீ உதவி கரங்களை நீட்டவில்லை என்றால் இந்த உலகத்தில் துடிக்க 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 நாம் அங்கலாய்த்து போய்விடுவோம். இறைவா, உன்னுடைய உதவி வேண்டும். இறைவா, அதை வேண்டி நிற்கிறேன். நிச்சயமாக கேட்டீர்கள் அல்லாஹ்வுடையார்களே, அடியார்கள் அந்த பாதையில் பயணித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களை நான் குர்ஆனாயத்து நான் சொல்லுவது சூரா ஆராஃப், நான் உட்கார்ந்து கொண்டு அவர்களை தான் நான் அங்கும் இங்குமாக வழித்தவர செய்வேன். பாவிகள் பாவமான ரூட்டில் போய் கொண்டிருப்பார்கள், முஸ்தகி சிராத்துல் முஸ்தகீம்ல போறவர்கள் நேரான பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிற நேரம் சைத்தான் வந்து அவருடைய கல்புகளுக்கு கெட்டதெல்லாம் போடுவான், தப்பாக உண்டாக போடுவான், தவறான கல்புகளுக்கு எண்ணத்தை போடுவான், செயல்பாடுகள் எல்லாம் மாற்றுவான். ஒவ்வொரு நிமிடமும் இதாயத்தை கேட்க வேண்டியவர்கள் நாங்கள் அல்லாஹ்வுடையார்களே. அல்லாஹ்விடம் கெஞ்சி கேட்டோமா, என்னமோ தேவையில்லாமல் எதுன்னு சிராத்துல் முஸ்தகீம் என்று கேட்டால் அல்லாஹ் என்ன உதவுவானா? அல்லாஹ் சிராத்துல் முஸ்தகீம் இதாயத்தான பாதையில் எங்களுக்கு காட்டுவானா? தனியான ஒரு பாடம், இந்த பாடத்தை நான் பேசவில்லை. உங்களுடைய கல்புகள் தொழுகிற நேரம் வல்லாய் அல்லாஹ்வும் பயந்து உங்களிடம் நீங்கள் விசாரித்து கேளுங்கள். நிஜமாக இந்த அத்தனை விஷயங்கள் உங்கள் கல்புகள் சுமந்து தான் சூரத்துல் ஃபாத்தியாவை நீங்கள் ஓதினீர்களா? அப்படி இல்லாமல் வெறுமனை நாம மட்டும் அசைதால் இதா ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை, இதா ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை. ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகையை பத்தி ஒரு சஹாபி சொல்கிறார், ஒரு அடுப்பில் ஒரு பானையை வைத்தால் கொதிக்கக்கூடிய சத்தம் கேட்குமா இல்லையா? முட்டை போடும், அந்த முட்டை போடுவது போன்று ரசூலுல்லாஹ்வுடைய வயிறு பக்கம் நான் தாண்டி செல்கிறேன். ரசூலுல்லாஹ் தொழுது கொண்டிருந்தார்கள், அவரை தாண்டி போய் கொண்டிருக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வைத்தால் எப்படி கொந்தளித்து முட்டை போடுமோ அப்பொழுது எப்படி சத்தம் கேட்குமோ, அந்த காலத்தில் அவர்கள் ஆக்கிற நேரம் அந்த மாதிரி சத்தம் கேட்குமா இல்லையா? இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய வயிறிலிருந்து சத்தம் கேட்டுக் கொண்டிருந்தது. நான் பார்த்தேன், ரசூலுல்லாஹ் அழுது கொண்டே தொழுதார்கள். அல்லாஹ்வுடைய நல்ல யாருமே எத்தனை நாட்கள் இந்த தொழுகையை நாம் அனுபவித்து பார்த்திருப்போம். இந்த தொழுகை நிம்மதி தராத அல்லாஹ்வுடைய நல்லே. ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை என்றால் அவர் தக்பீர் கட்டிய விதம் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய நல்லியார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கவலையில் இருக்கிற நேரம் அல்லாஹ் கொடுத்த உபதேசங்கள் எல்லாம் திருமறை குர்ஆன் அற்புதமாக இருக்கிறது. படித்து பார்ப்பதற்கு சொல்கிறேன், குர்ஆனை ஓதுகிற நேரம் அடுத்த ஒரு உபரியான ஒரு சூறாவை ஓதுவோம். ஃபாத்தியாவுக்கு பிறகு ஒரு சூறாவை மனநமிட்டால் அவருடைய அர்த்தத்தை சிந்தித்து தக்பீரை கட்டிய பிறகு அந்த அர்த்தத்தை சிந்தித்து நினைத்து ஓதுங்கள். அது தொழுகை அல்லாஹ்வுடைய வழியார்கள், அது தொழுகை. இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிடம் ஒருவர் வருகிறார், சந்தோஷம் வேண்டும், என்ன செய்யணும், மனசில் ஆறுதல் இல்லை, கஷ்டமாக இருக்கிறது. சொன்னார்கள், குர்ஆனை ஓதுங்கள் என்று சொன்னார். அவர் கேட்டார், இல்லை எனக்கு பெரிய சந்தோஷம் வேண்டும், குர்ஆனை நான் ஓதிருக்கிறேன், நல்ல சந்தோஷம் வேண்டும், என்ன செய்ய என்று கேட்டார். அவர் சொன்னார், எந்த அளவுக்கு சந்தோஷம் வேண்டுமோ அந்த அளவுக்கு குர்ஆனை ஓதுங்கள் என்றார். இமாம்கள் வெறுமனே பேசவில்லை அல்லாஹ்வுடையார்களே, குர்ஆனோடு வைத்த அவர் உறவு அந்த அளவுக்கு இருந்தது. ரசூலுல்லாஹை கவலைப்படுகிறார்கள், அல்லாஹ் வகை அறிவிக்கிறான், மீது சத்தியமாக முற்பகலின் மீது அல்லாஹ் சத்தியம் எழுகிறான், மறைந்து கொள்ளக்கூடிய ஒளிந்து கொள்ளக்கூடிய இரவின் மீது சத்தியமாக. ரசூலுல்லாஹ் கவலையில், சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் பண்ற கவுன்சிலிங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மன அமைதி அல்லாஹ் எப்படி உருவாக்குறான் தெரியுமா? அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கிறான், ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லாரும் இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவது தாமதமாகிவிட்டது. சஹீஹுல் புகாரில் இந்த செய்தி வருகிறது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவது ரொம்ப டிலே, வந்தால் நீண்ட காலமாகிவிட்டது. காஃபிர்கள் எல்லாம் பேசினார்கள், அல்லாஹ் கைவிட்டு விட்டார், இந்த இறை தூதரை அல்லாஹ் இப்பொழுது கைவிட்டு விட்டார், இவ்வளவு காலமாக இறை செய்தியை சொன்னவருக்கு இப்ப எங்க இறை செய்தி என்று கேட்டார்.
அல்லாஹ் பெருமான் ரொம்ப கவலையோடு பயந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நிஜமாக கைவிட்டு விட்டானா, என்ன பிள்ளையப்பா செய்தேன், வெறுக்கிற மாதிரி ஏதாவது செய்து விட்டேனா யோசிக்கிற நேரம் அல்லாஹ் வகை அறிவிக்கிறார். நபியே, உம்முடைய ரப்பு உம்மை கைவிடவும் இல்லை, உங்களை வெறுக்கவும் இல்லை நபி என்று அல்லாஹ் சொல்கிறான். நபியை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? நபியே, அவர்கள் பேசுவதற்காக வேண்டி கல்வியை போட்டு குழப்பாதீர்கள், மனசை போட்டு அலட்டாதீங்க, உங்க ரப்பு உங்களை கைவிடவும் இல்லை, உங்களை வெறுக்கவும் இல்லை. ஓமா கலா வலல் ஆகிரத்து கைருல்லக மினல் ஊலா. நபிக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிற சுபஹான் அல்லாஹ், இதுதான் தொழுகை அல்லாஹ்வுடைய இல்லையார்களே. வலல் ஆகிரத்து கைருல்லக மினல் ஊலா. நபியே, இந்த ஊலா துன்யாவை விட ஆஹிரா உங்களுக்கு சிறந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆஹிராவை மக்களுக்கு உபதேசிக்கிற நபிக்கு இந்த வரி தேவையானு நானும் நீங்களும் சிந்திப்போம். ஆஹிராவில் எல்லாம் இருக்கிறது, மறுமையில் வெற்றி உண்டு, சுவர்க்கம் உண்டு என்று சொல்லுகிறார் நபிக்கு அல்லாஹ் என்ன சொல்லி கொடுக்கிறான் தெரியுமா? வலல் ஆஹிரத்து கைருல்லக மினல் ஊலா. நபியே, இந்த உலகத்தில் உங்களுக்கு தொந்தரவு செய்வார்கள், இந்த உலகத்தில் உங்களை நோவிப்பார்கள், நபி எல்லாம் செய்வார்கள், ஆஹிராவில் அந்த எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் அல்லாஹ் கல்புக்கு என்ன கொடுக்கிறான்? நபியே, இந்த துன்யாவை விட ஆஹிரா உங்களுக்கு சிறந்தது. தொழுகக்கூடிய நேரத்தில் நாம் இதை உணர்ந்து பார்த்தால் நாம் பெரிய பிரச்சனையோடு போயிருப்போம். இந்த துனியாவை விட ஆஹிரா சிறந்தது என்று எனக்கு நான் சொல்லிக் கொண்டிருந்தால், அது உண்மையாக கல்பில வந்து பதிந்திருந்தால், ஆஹிராவை பத்தி ஒரு சிந்தனை வருமா இல்லையா? ரசூலுல்லாஹ்வை அமைதிப்படுத்த அல்லாஹ் சொல்றான், ஒரு மனிதன் பிரச்சனையில் இருக்கிறான், என்ன பிரச்சனை சரி இல்லையா, சரியப்பா உனக்கு 10 லட்சம் தர்றேன், அவன் மனசு அமைதியாக இருக்கு. நபிக்கு அடுத்தது அல்லாஹ் சொல்றான், இது எனக்கும் உங்களுக்கும் சொல்வது அல்லாஹ்வுடையார்களே, உங்களுக்கு ஒன்றை தருவார், you will be satisfied, அந்த நாள்ல நீங்கள் திருப்தி பெறுவீர்கள். நபியே, அல்லாஹ் என்ன தருவான்னு குர்ஆன்ல சொல்லல, ஒரு பரிசு வைத்திருக்கிறேன் நபியே, மறுமையில் நீங்க வருவீங்க, இப்ப கவலைப்படாதீங்க, உங்களை நான் கைவிடல, உங்களை வெறுக்கல, நீங்க நான் வெறுக்கல நபியே, இதை விட மறுமை உங்களுக்கு சிறந்தது, அதுதான் வாழ்க்கை நபியே. இது வாழ்க்கை இல்லை, இதுல உங்களை போட்டு நோவிப்பார்கள், உங்களை போட்டு திட்டுவார்கள் நபியே. அப்ப வருவீங்க, உங்களுக்கு ஒரு பரிசு வைத்திருக்கிறேன், உங்களுடைய ரப்பு எவ்வளவு உரிமையோட அல்லாஹ் எவ்வளவு அன்போடு பேசுகிறான், உங்களுடைய ரப்பு உங்களுக்கு ஒன்றை தருவான் நபியே, உங்களுக்கு ஒன்று தருவான், என்னவென்று அல்லாஹ் சொல்லவில்லை, நீங்கள் அதற்கு மேல் ரொம்ப சந்தோஷப்படுவீர்கள், அந்த அளவுக்கு நீங்கள் சாட்டிஸ்ஃபை பெறுவீங்க. இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்கு 100க்கு 100% என்ற ஒரு வாழ்க்கை இல்லை அல்லாஹ்வுடையார்கள். இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், நன்றாக வாழ்வார், ஒருத்தர் மரணித்து விடுவார், இன்னொரு பிரச்சனை, நன்றாக வாழ்வார், வேற ஏதாவது ஒன்று நடந்துவிடும். இந்த உலகத்தில் அப்படி ஒன்று நடந்து கொண்டே இருக்கும், இது துன்யாவுடைய வாழ்க்கை அப்படித்தான். அல்லாஹ் எப்படி சொன்னால், என்னை தருவேன்னு சொல்லவில்லை, மறுமையில் வாருங்கள் நான் தருவேன் நபியே. ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் சந்தோஷப்படுத்துறார். இதை ஓதுகிற நேரம் எத்தனை வாட்டி வல்லுஹாவை கடந்து போயிருப்பீர்கள், வல்லுஹா சூராவை ஓதி முடித்திருப்பீர்கள், எத்தனை தடவை ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொன்ன கவுன்சிலிங்கை நீங்கள் பார்த்து புரிந்து உங்களுக்கு என்ன அதை புரிந்திருப்பீர்கள். கவலை வருகிற நேரம் எல்லாம் இந்த சூராவை ஓதி தொழுகையை வைத்து அல்லாஹ்வுடன் மன்றாடி கேட்டீர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இதுக்கு பேர் குர்ஆன். குர்ஆனுடைய வாழ்க்கை என்றால் அதுதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. வல சௌஃபை அதீக ரப்புக ஃபத்தல்லா. அல்லாஹ் கேக்குறான் பாருங்கள், அலம் யஜிதுக யதீமன் ஃஆவா. நபியே, உங்களை நான் அனாதையாக கண்டு அரவணைக்கவில்லையா நபியே? அல்லாஹ் கேட்கிறான், கவலைப்படுறீங்களா, கைவிட்டு நினைச்சிட்டீங்களா, நான் செஞ்ச ஒவ்வொன்றாக நினைச்சிட்டு வாங்க. அல்லாஹ் பிதிக்கரில்லாஹி தத்துமா இன்னொரு குழு பண்ண அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவது இல்லை, அல்லாஹ் எனக்கு செய்தது என்னன்னு நினைச்சு சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுவது, நினைத்து விட்டு சொல்வது அல்லாஹ் அப்படின்னு. நபியை பார்த்து அல்லாஹ் பழசை ஞாபகப்படுத்துறான். ரசூலுல்லாஹ் பழச மறக்கிறவரா? சுபஹானல்லாஹ். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க, ஒரு பெண் வாரா, ரொம்ப வயசு போய் வாரா, அந்த பெண் வந்து, ஹசனியா அந்த பெண்ணுடைய பேர், அந்த பெண் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் வந்து உட்காரா. ரசூலுல்லாஹ் பதறி போய் அந்த பெண் கேட்கிற, என்னை ஞாபகம் உண்டா? பெருமான கேட்கிறான், உங்களை எனக்கு மறக்கலாமா? எல்லாம் பதறி பதறி அந்த பெண்ணுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்துவிட்டு அந்த வயோதிப பெண்ணை வழி அனுப்பிவிட்டார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு கேட்டாங்க, யார் ரசூலல்லா, இவ்வளோ ஒரு முதிய பெண், இதற்கு முன்னாடி நான் கண்டது பின்ன ஒன்றுமே இல்லை, இந்த அம்மாவுக்கு போய் இப்படி பார்க்குறீங்களே யார் ரசூலல்லாஹ்? யார்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹதீஜாவுடைய நேரத்தில், ஹதீஜாவோடு நான் வாழுகிற நேரத்தில் அவருடைய நண்பிகள் தான் இவர்கள். அந்த நேரத்தில் இருந்தவர்கள், எனக்கு நிறைய உதவி செய்தவர்கள். ஆயிஷா, எப்படி ஆயிஷா எனக்கு மறக்க முடியும்? பழையவரை பழசை மறக்க முடியுமா ஆயிஷா? ஈமானுக்கு அது பொருந்துமா? ஒரு மூமினுக்கு நல்லமான்னு கேட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் பழசை மறக்க மாட்டார்கள். அல்லாஹ் கேட்கிறான், ரசூலுல்லாஹ் கவலையோடு நிற்கிற நேரம் அமைதியாக்கணும் என்றால், ஆறுதல் படுத்தணும் என்றால், மன அமைதியை தரணும் என்றால், இந்த தொழுகைத்தான், இந்த குர்ஆனை வாயத்துகளை ஓதி தொழக்கூடிய தொழுகை. ரசூலுல்லாஹ் எப்படி அல்லாஹ் கேட்கிறார், அலம் யஜிதுக யதீமன், நபியே நீங்கள் யதீமாக இருக்கவில்லையா? ஃபாவா, உங்களை நான் அரவணைக்கவில்லையா நபியே? அல்லாஹ் கேட்கிறார். ரசூலுல்லாஹ் சாதாரண யதீம் இல்லை, சாதாரண அனாதை இல்லை. இந்த உலகத்தில் இதை விட ஒரு சோதனையை சந்தித்தவர்கள் இருக்க மாட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் உள்ள சோதனை எல்லாம் படித்து பார்த்திருந்தால், இதை விட ஒரு சோதனை இருக்கவே இருக்காது. அல்லாஹ் அப்படி ஒரு சோதனையை கொடுத்து, அப்படி ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்தார். ரசூலுல்லாஹ் பிறக்கிற நேரத்தில் வாப்பா மரணித்து விட்டார், உம்மா மௌத்தாகி விட்டார். ரசூலுல்லாஹ்வுக்கு சகோதர சகோதரிகள் உண்டா? ரசூலுல்லாஹ்வுடைய சகோதரர்கள் யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய நேர்மை தோழமை வைத்த சகோதரர்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அனாதை என்றால் சகோதரத்துவம் இல்லை, நானா தம்பி இல்லை, எல்லாத்தையும் அல்லாஹ் கேன்சல் பண்ணி வைத்திருந்தான். ஒரு பக்கத்தில் பெருசாய் பிள்ளை இல்லை, ஆண் பிள்ளை இல்லை, இன்னொரு பக்கத்தில் சகோதரர்கள் இல்லை, இன்னொரு பக்கத்தில் தாய் இல்லை, இன்னொரு பக்கத்தில் தகப்பன் இல்லை. ரசூலுல்லாவை ரசூலுல்லாவுடைய தாய்க்கு பால் கொடுக்க இயலாது, அந்த மாதிரியான ஒரு நிலைமை. பரிதாபமாக இந்த உலகத்தில் இந்த நபியை அல்லாஹ் கொண்டு வந்து ஒரு இடத்தில் வைக்கிறான், அந்த அளவுக்கு சோதனை. ரசூலுல்லாவுக்கு பால் கொடுப்பதற்கு விலை பேசுவார்கள் அலிமத்து சாதியா. அந்த காலத்தில் அலிமா வருகிறார், ஏனென்றால் விலை கூடியவர்கள் மதீனாவுக்கு வருவார்கள், வந்தால் விலை கூடியவர்களை விலை பேசி எடுத்துட்டு போயிடுவார்கள். பால் கொடுப்பதற்கு விலை இருக்கு, ரேட் இருக்கு, அந்த ரேட்டை அடித்து எடுத்து விட்டு போவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வந்தார்கள், ஆமினா அவர்கள் சொன்ன ரேட் கம்மி, சின்னது, திரும்பி போய்விட்டார்கள். அலிமத்து சாதியா திரும்பி போய் மறுபடி ரேட் எல்லாம் பேசி எதுவுமே சக்சஸ் ஆகவில்லை என்றால் மறுபடி வருகிறார்கள் ரசூலுல்லாவிடம். அந்த சின்ன பிள்ளையிடம் வந்து சொன்னார்கள், சரி இதுதானா தரையலும், பரவாயில்லை தாங்கள் என்றார். சகோதரர்களே, பால் குடிப்பது கூட முதல் தடவையாக பால் குடித்தாய் விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளை அல்ல ரசூலுல்லா. சகோதரர்கள் அல்ல அதைத்தான் ரசூலுல்லாவிடம் கேட்கிறார். ஒரு வரிக்கு சாதாரண அர்த்தம் கொடுக்காதீர்கள். அலம் யஜதிக்க யதீமன் ஃபஆவா, நபியை நீங்கள் உங்களை அனாதையாக கண்டு அரவணைக்கவில்லையா? ஃபஆவாண்ட கட்டி அரவணைப்பது, உங்களை நான் அரவணைக்கவில்லையா நபியே? அந்த ரஹ்மான் என்னையும் உங்களை அரவணைக்க மாட்டானா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? இந்த குர்ஆன் இந்த தொழுகையில் ஓதினோமா? இந்த ஆயத்துகள் எங்கள் கல்புகளை திறந்து எங்களிடம் மன அமைதியை தந்ததா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை ஒவ்வொரு கட்டத்தையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு கட்டம் காபாவுடைய புடவையை பிடித்து கொண்டு காபத்துல்லாவுக்கு பெறப்படி ரசூலுல்லாஹ் மக்காவுக்கு வந்த பிறகு சொன்னார்கள், காபத்துல்லாவை பிடித்து கொண்டு சொன்னார்கள், உன்னுடைய மக்கள் என்னை விரட்டவில்லை என்றால் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என்றார் ரசூலுல்லாஹ். மக்காவுக்கு ரசூலுல்லாஹ் வைத்த மரியாதை அவ்வளவு அவ்வளவு இறக்கம். ஏன் பரக்கா பின் நௌஃபல் வந்து கேட்கிற நேரம், நீங்கள் இறை தூதர் என்று பிரகடனம் படுத்துவீங்க, அப்ப உங்களுடைய மக்கள் உங்களை விரட்டுவார்கள். சகோதரர்களே, ரசூல்லா இருந்த ஊர்ல ரசூல்லா விரட்டுவாங்கன்னு கற்பனையும் பண்ணையில. மரியாதையின் உச்சக்கட்டம் ரசூலுல்லாவுக்கு அவர்கள் கொடுத்த மரியாதையின் உச்சக்கட்டம். நான் ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த மக்கள் சாரசையாராக வந்து ஏற்றுக்கொள்வார் நினைச்ச ரசூலுக்கு, நான் அதை முஹ்ரிஜியும் என்னையா விரட்டுவார்கள், என்னை விரட்டுவார்களான்னு கேட்டார். ஆமா, உங்களை விரட்டுவார்கள் அவர் சொன்னார். அப்படி ஒரு இறக்கத்தோடு ரசூலுல்லா அந்த மக்கத்து மக்களோடு இருந்தார்கள். திரும்பி பார்த்து கொண்டே சொன்னார்கள், மக்கா உன்னை பிரிய இயலாது. ஒரு இடத்தில் ரசூலுல்லா சொன்னார்கள், ஹுதைபியாவில் வைத்து சொன்னார்கள், அவர்கள் என்ன சட்டம் போட்டாலும் அந்த சட்டத்துக்கு நான் அடிப்பணிவேன், காபாவுடைய கண்ணியத்தை காப்பதற்கென்று ரசூலுல்லா சொன்னார்கள். மக்காவை வைத்து ரசூலுல்லா வைத்த அன்பு அவ்வளவு, அந்த மக்களை விட்டே அல்லாஹ் அனுப்பினான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த ஒவ்வொரு சோதனையும் அல்லாஹ் ஒவ்வொன்றாக சொல்லவில்லை, ஒரு வார்த்தையில் அல்லாஹ் சொன்னான். ஊரே விட்டார், இன்னொரு பக்கத்தில் அதுவும் ஒரு அனாதை தன்மைதான். வாப்பா இல்லை, உம்மா இல்லை, சகோதரர்களை பிள்ளை, ஆண் பிள்ளைகளை, பெண் பிள்ளை, ஒரு பிள்ளை மீதி எல்லாத்தையும் அல்லாஹ் எடுத்து விட்டான், சொத்து செல்வத்தை எடுத்தான், எல்லாத்தையும் எடுத்து அல்லாஹ் கேட்கிற வார்த்தை, உங்களை நான் அரவணைக்கவில்லையா நபியே? உங்களை நான் அரவணைக்கவில்லையா நபியே? அலம் யஜிதுக்க யதீமன் ஃபஆவா, வவஜதக வாலன் ஃபஹதா. நபி, உங்களுக்கு வழி தெரியாமல் போய் கொண்டிருந்தீர்கள், என்ன வழி என்று தெரியாமல் போய் கொண்டிருந்தீர்கள், உங்களுக்கு நான் நேர்வழி காட்டினேன் நபியே. இது ஆறுதல்.
ஒரு பிள்ளை தப்பு செய்கிற நேரம் ஒரு தாய் பக்கத்தில் உட்கார்ந்து, உனக்கு தெரியுமா ஒரு நாள் நீ முத்தை எடுத்து காதில் போட்டுட்டு காலையில் ஓடினு டாக்டர்ட்டு முத்தை எடுக்க ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாரு, நான் சாப்பிடல ராஜா, நான் பகல் சாப்பிடல, நான் ராத்திரி சாப்பிடல, ஆப்ரேஷன் முடிஞ்சு உன் கண் திறந்த பிறகுதான் உமாக்கு பசியே வந்தது. அந்த உமா தான் ஒரு உமா சொல்லுவாவே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிக்கு எல்லாம் தெரியும். நபி மறக்க கூடியவர் அல்ல, நன்றி கெட்டவர் அல்ல. ஆனால் அந்த நபிக்கு அல்லாஹ் ஆறுதல் கொடுக்கிறான். இதுதான் குர்ஆன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே கேட்கிறான் ஒவ்வொன்றையும், இப்படி செய்த நான் உன்னை கைவிடுவேனா நபியே, உன்னை இவ்வளவு அரவணைத்த நான் உன்னை வெறுப்பேனா நபியே, உன்னை கைவிட்டு தள்ளிவிடுவேன் அந்த காஃபிர்கள் சொல்லுவதற்காக நீ மனவேதனைப்படாதீர்கள் நபியே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சொல்றான், தேவை உள்ளவராக நபி இருந்தீர்கள், தேவையற்றவராக உங்களை ஆக்கிவிட்டேன். இது ஒரு நீண்ட விளக்கு. தேவை உள்ளவர் தேவையற்றவர் என்று சொன்னால் செல்வம் பணம் அப்படி அல்ல. ரசூலுல்லாஹ் பணக்காரனாக இருந்தார்கள், ஏழையாக மூத்தானார்கள். உலகம் தேவை என்று ஒருவருக்கு கல்வி வரும், துனியா துனியாண்டு போவார்கள், சல்லி நிறைய இருக்கும். ஆனால் துனியாவை விட்டும் கொஞ்சம் ஓரமாக துனியாவோட அளவாக உறவு நடத்துவார்கள். அதான் ஆயில், உலகத்தை விட்டும் ஒரு தேவை குறைந்தவராக ரசூலுல்லாஹ் இருந்தார்கள். இந்த இடம் பேசுகிற எனக்கும் கேட்குற உங்களுக்கும் இலகுவில் கிடைக்காது. ஆயில் அகனா என்பது தனியாக படிக்கணும். எவ்வளவு பேசினாலும் துனியாவின் ஒரு பக்கத்தை பார்க்குற நேரம் துனியா வேண்டும் என்று வரும். அது ஹராம் இல்லை, ஆனால் ரசூலுல்லாஹ்க்கு ஒரு உச்ச நிலைமையை எல்லாம் கொண்டு வந்தார். அதை எல்லாம் எடுத்து காட்டுறான். எல்லாத்தையும் சொல்லி போட்டு அல்லாஹ் உபதேசிக்கிறான், நீங்கள் அனாதைகளை கண்டால் நபியை புறக்கணிக்காதீர்கள். கேட்டு வருவார்களே அவர்களை விரட்டாதீர்கள். இது எல்லாம் நான் செய்தேனா இல்லையா நபியே? வாம பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹதீஸ், போய் உங்களுக்கு செய்த நிஅமத்துகளை பற்றி மக்களிடம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் அழகாக உபதேசிக்கிறான். இந்த ஆயத்தை, இந்த சூராவை நான் ஏன் சொன்னேன் என்றால், தொழுகிற நேரம் நமக்கு அந்த மாதிரியான உள்ளச்சத்தோடு சிந்தித்து இறைவனோடு நெருங்கக்கூடிய அளவுக்கு இந்த சூராக்கள் அமைந்திருக்கிறது. விளக்கங்களை பெற்று தொழக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் என்னை உங்களை மாற்றுகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தாலா நம் அனைவருக்கும் நம்முடைய தொழுகையில் உள்ளச்சத்தை தருவானாக. சஹாபாக்கள் அவர்கள் ஹுஷுவோடு தொழுதார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வெறும் வார்த்தை ஜாலங்களோடு நாம் தொழக்கூடாது. நாங்கள் தொழுது விட்டோம், சலாம் கொடுத்து விட்டோம், ஓதின அத்தஹியாத்து தெரியாது. அத்தஹியாத்தில் அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து, ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்கிற நேரம் உங்கள் கல்வி எப்படி இருந்தது? நீங்கள் சலாத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லப் போகிறீர்கள், அல்லாஹ்வை புகழ்கிறீர்கள், அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு, அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து உங்கள் வாயால் சலாம் வருகிறது, தஷஹுதிலே இருந்து கொண்டு அந்த கண்ணியமான முறையில் சலாம் சொன்னீர்களா? யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, ஏ விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மீது சலாமும் சலவாத்தும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி தொழுகையில் அந்த சலாமுக்கும் சலவாத்துக்கும் ஒரு இடமாக அல்லாஹ் மாற்றினான். சொல்லுகிற நேரம் யாருக்கு சலாம் சொல்லுகிறோம்? வீட்டிலே போய் சலாம் சொல்லுகிற நேரம் அந்த கண்ணியத்தோடு நீங்கள் சொல்லக்கூடியவருக்கு சலாம் சொன்னால் உங்களுடைய தொழுகையில் அந்த கண்ணியம் இருந்ததா? தொழுகையில் யாருக்கு சலாம் சொல்கிறோம் என்று புரிந்தீர்களா? அந்த சலவாத்து மரியாதைக்குரிய சலவாத்தை சலவாத்தாக ஓதினீர்களா? இல்லை தொழுது முடிந்து சலாம் கொடுத்து விட்டும் ஓதினோம், வாய் ஓதியது என்று சொன்னோமா? அல்லாஹ் அப்படி இல்லையார்களே. அல்லாஹ் நம் அனைவரையும் சரியான முறையில் தொழக்கூடிய நல்லடியார்களாக மாற்றியார்கள் புரிவானாங்க.